ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2020 வெளியான சாங்கன் ஃபாங் மான்ஸ்டர் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கூடவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த படத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, நேரத்தை நினைக்காம டைரெக்டாக கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷிகாங் நகரம் அப்படின்ற ஒரு நகரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நகரத்தை வச்சே இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கானுங்க. அந்த நகரத்துக்குன்னு ஒரு தனியாக மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்டுக்குள்ள தான் அந்த இளவரசனும் அவனோட அல்லக்கையும் வந்துட்டு இருக்கானுங்க. திடீர்னு அந்த ஊரோட பின்புற பகுதியில பாக்கும்போது அதிக புகைகளும் அதோட சேர்ந்து நிறைய வில்லம்புகளும் வருது. இவனுங்க அதெல்லாம் விசித்திரமா பாத்துட்டு இருக்கானுங்க. இந்த இளவரசரோட அல்ல கைக்கு தெரிஞ்சிருச்சு, இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு. அரசே, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, இந்த ஊர் மக்களே உங்களையும் பாதுகாப்பா காப்பாத்துறது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு தன்னோட கையில இருந்த ஒரு கத்தியை எடுத்து உங்க பாதுகாப்புக்காக இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சரிங்க ஐயா, இங்க இருந்தா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, உங்களை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டி போகணும்னு சொல்லிட்டு மேல ஆனந்து பாக்குறானுங்க. அந்த கொடிய வகை உயிரினா மனுஷங்களை முழுசு முழுசா முழுங்கிட்டு இருக்கு. அதை பார்த்த இவன் ஒரு மரக்கட்டையில கால வச்சு மேல தாவி அந்த கொடூர விலங்க ஒரு வெட்டு வெட்டுறான். அது கீழே விழுந்து பாக்கும்போது ஏதோ ஒரு பாம்பு ரூபத்துல தெரியுது. அரசே, இந்த விலங்க பாக்கும்போது இந்த நகரம் ஃபுல்லா இந்த விலங்கு தான் இருக்கும் போல, வாங்க உங்களை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டி போறேன்னு சொல்லிட்டு கூட்டி போயிட்டு இருக்கான். இந்த நகரத்துல பாதுகாப்பான இடம் என்னன்னு அரசு அதிகாரிகள் தங்குறதுக்கான ஒரு இடம் இருக்கு, வாங்க அங்க போலான்னு சொல்லிட்டு கூட்டி போயிட்டு இருக்கான். அங்க போனா இந்த மொத்த நகரமே இங்க தான் இருக்கானுங்க. இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர் மக்கள் எவனுமே உள்ள வரக்கூடாது அப்படின்னு அவனோட கையிட்ட இவன் சொல்றான். சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு ஜன்னல்ல சாயிரான். பின்னாடி கத்தியால முதுகுல ஒரு குத்து குத்துறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, அவதான் நம்ம படத்தோட ஹீரோயினி. தப்பிக்கிறதுக்கு வேற வழி தெரியாம இந்த நகரத்தோட ஆளுங்க, இளவரசன், அவனோட அல்லக்கை எல்லாரும் அந்த கதவை உடச்சிட்டு உள்ள போயிடறானுங்க. இங்க இருக்க கதவுகள்லாம் நம்ம உடனே அடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேக வேகமா கதவை அடைக்கிறானுங்க. ஒரு வழியா அந்த கதவை அடைச்சு முடிச்சோம்னா அந்த இளவரசனோட அல்லக்கை அந்த இளவரசனை கூட்டி போய் தனியா உட்கார வைக்கிறான். இந்த அரசன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த நகரம் ரொம்ப ஆபத்துல இருக்கு, இந்த நகரத்தை கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கரெக்டான விஷயம் தான், ஆனா இந்த இடத்துல அந்த நகரத்தோட ஆளுங்க அதிக பேர் இருக்காங்க, அதனால நீங்க யாருன்றது கொஞ்சம் தெரிய வேணாம், இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள்கிட்ட யாரும் பயப்படாதீங்க, உங்களை காப்பாத்த நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுக்குறான். வெளியில புகை மூட்டங்கள்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால நமக்கான நேரம் வர வரைக்கும் நம்ம காத்திருந்துதான் ஆகணும்னு சொல்றான். அங்க இருந்த நகரத்துக்காரனுங்க இவன் சொல்றத காதல கூட வச்சுக்கல, நாங்க எங்களோட வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்றானுங்க. அந்த அரசனும் கொஞ்சம் எடுத்து சொல்றான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நம்மளை காப்பாத்த கண்டிப்பா அந்த அரசாங்கம் வருவாங்க அப்படின்னு சொல்றான். இவனுங்க எல்லாரும் இல்ல மன்னிச்சிருங்க, நாங்க கிளம்பி ஆகணும்னு சொல்லி கிளம்புறானுங்க. இந்த இளவரச தன்னோட அல்லக்கையை கூப்பிட்டு இந்த மக்களை பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கறது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்றான். சரிங்க, இதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா உங்களை விட்டுட்டு என்னால தனியா போக முடியாது அப்படின்னு சொல்றான். நான் இங்க இருக்க மக்களை பாதுகாப்பா பாத்துக்கிறேன், ஆனா நீ அவங்களை மட்டும் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். சரின்னு எல்லாரும் அந்த புகை மூட்டத்துக்குள்ள கொஞ்சம் பயந்துகிட்டே போறானுங்க. கரெக்டா அந்த கொடிய வகை உயிரினமும் வெளியே வருது. பயத்துல என்ன பண்றது, அவன் நிறைய வில்லம்புகள் எடுத்து விடுறானுங்க. இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் போராடுறானுங்க, ஆனா இவங்களாலே ஒண்ணும் பண்ண முடியல, ரொம்ப ஆக்ரோஷமா தாக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினி வேற அதிட்ட நல்லா மாட்டிக்கிட்டா. அதை பார்த்த இவன் ஓடி போய் ஒரு மரப்பெட்டியில காலை வச்சு தாண்டி கரெக்டா அந்த உயிரினத்தை வெட்டிடுறான். கீழே விழுந்த ஹீரோயினி அந்த இடத்துல மயங்கிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவள்கிட்ட என்ன சொல்றான், இன்னும் பிரச்சனை முடியல, நம்ம இன்னும் நிறைய பேரை காப்பாற்ற வேண்டியது இருக்கு, சீக்கிரவான்னு சொல்லி அவளை கூட்டி போறான். அவனுங்க போயிட்டு இருக்க வாக்கில பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கவும் திரும்பி பாக்குறானுங்க. என்னன்னு பார்த்தா அவன் பின்னாடி இருந்த ஒரு மரப்பெட்டியில இருந்து சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. கிட்ட போய் நின்னு பார்த்துட்டு தன்னோட கையில இருந்த வாழை வச்சு அந்த மரப்பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறான். உள்ள ஒரு குட்டி பாப்பா உட்காந்துருக்கா. இன்னொரு பக்கத்து இளவரசனை பார்த்து கேட்கறான், எல்லாம் சாவதுக்காக வெளியே கிளம்பிட்டாங்களான்னு. அவனை பார்த்து இளவரசன், இல்ல நான் பாதுகாப்புக்கு ஆள் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், உன் உடைகள்லாம் பார்க்கும்போது நீ ஏதோ அரசாங்கம் விட்டு பிள்ளை மாதிரி இருக்கப்பா அப்படின்னு சொல்றான். ஆனா இளவரசன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என்னோட அப்பா வந்து ஒரு கூலி தொழிலாளி, நான் அவரோட பையன் அப்படின்னு சொல்றான். உன்னோட இடுப்புல இருக்க இந்த பொருள் அரண்மனையில இருக்கவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும், உன்ட்ட எப்படி வந்துச்சுன்னு கேக்குறான். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்கன்னு சொல்லி அவன் வாய அடைச்சிடறான். இன்னொரு பக்கம் அந்த அல்லக்கை அந்த குழந்தைகளை பாதுகாப்பா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த குழந்தைய ஒரு பாதுகாப்பான அறையில வச்சு தூங்க வைக்கிறான். இன்னொரு பக்கத்து இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, போனவங்க திரும்பி வர மாதிரி கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்றான். இளவரசன் என்ன சொன்னா, அவங்க கண்டிப்பா திரும்பி வருவாங்க, அவங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா விளக்குகளையும் ஏத்தி வைக்கிறான். திரும்பவும் இந்த பயபுல நம்ம இளவரசன் வந்து உட்காந்துட்டு, நீ ஏதோ கூலி தொழிலாளியோட பையன் மாதிரி தெரியல, நீ ஏதோ ஒரு இளவரச மாதிரி இருக்க அப்படின்றான். சரி, அப்படியே இருந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறான். இவன் உடனே என்ன பண்ணா, இளவரசனோட சட்டையை பிடிச்சி கழுத்துல ஒரு கத்திய வச்சு மிரட்டுறான். நீ கண்டிப்பா அரண்மனையை சேர்ந்தவன் தான், உனக்கு என்ன பிரச்சனை, எதனால இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறான். நாங்க பொதுவா எப்போதும் போல இங்க இருக்கிற மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் இவன் சொல்ல. இவன் இந்த இளவரசன் மேல சந்தேகப்பட்டுட்டு, நீ தான் இதெல்லாம் பண்ணிருக்க, இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்றான். அப்ப ஏதோ கதவு சத்துற மாதிரி டக் டக்னு சவுண்ட் கேக்குது. அங்க இருந்த ஒரு பையன், நீங்க யாரும் சண்டை போட்டுக்காதீங்க, முத நான் யாருன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி கதவை திறக்கிறான். பார்த்தா இந்த இளவரசனோட அல்லக்கை எல்லாரும் வந்துட்டானுங்க. இந்த இளவரசனோட அல்லக்கை என்ன சொல்றானா, டே என் தம்பி மேலே கையை வைக்கிறியா, உன கொல்லாம விட மாட்டேன்னு அவன் இவன் அடிக்க போறான். என்னடா சப்போர்ட்டுக்கு ஆள் வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு இவன் நக்கலா சிரிச்சிட்டு போய் ஒரு சேர்ல உட்காறான். இவனுங்க காப்பாத்தி கூட்டி வந்த அந்த குட்டி பொண்ணு இவனை பார்த்துட்டு இவர் யாருன்னு கேக்குறா. ஹீரோயினி நம்ம ஆளுங்கன்னு சொல்றா. இந்த மாதிரி கையில கயிறு கட்டிருக்கவங்க தான் எங்க தாத்தாவை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு இந்த குட்டி பாப்பா சொல்றா. எங்க தாத்தாவை கடத்தினவரும் இவரும் ஒரே மாதிரியே கையில கயிறு கட்டிருக்காங்கன்னு அந்த குழந்தை சொல்லுது. இவன் உடனே சிரிச்சிட்டு ஏதோ குழந்தை சும்மா விளையாட்டுக்கு சொல்லுதுன்னு சொல்லி சிரிக்கிறான். ஹீரோயினி உடனே கேக்குறான், நீங்க அப்ப பச்சை குத்தி இருக்கிறது உண்மையா பொய்யான்னு கேக்குறா. அதுவும் சும்மா விளையாட்டுக்குன்னு சொல்லி சிரிக்கிறான். இருந்தாலும் இவங்க எல்லாத்துக்கும் இவன் மேல ஒரு சந்தேகம் வருது. அங்க இருந்த ஒருத்தன் எல்லாத்துக்கும் சாப்பாடு தயார் பண்ணிட்டு வந்து எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிடுறான். எல்லாரும் சாப்பிடுவாங்க, நம்ம நல்லா சாப்பிட்டாதான் அந்த கொடூர மிருகங்களால நம்ம சண்டை போட முடியும் அப்படின்றான். எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்போ இளவரசன் அவனோட அல்லக்கைய பார்த்து மக்களுக்கும் வேட்டைக்காரனுக்கும் என்ன ஆச்சுன்னு கேக்குறான். அவன் எல்லாம் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்றான். திரும்பவும் நீங்க
நீங்க பேசிக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ அரசாங்க ஆளுங்க மாதிரி தான் இருக்குன்றான். அங்க இருந்த குட்டி பொண்ணு உடனே, நானும் எங்க தாத்தாவும் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் இந்த ஊருக்கு வந்தோம், யாருன்னு தெரியாதவங்க எங்களை அடிச்சு எங்கள்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டாங்க, எங்க தாத்தாவையும் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றா. ஆனா இன்ன வரைக்கும் எங்க தாத்தா வரல, ஆனா எங்க தாத்தா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு, இவங்க எல்லாரும் வேற்றுகிரக வாசிகள் அப்படின்னு சொல்றா. அப்ப அங்க எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுத்த ஒருத்தன் என்ன கேக்குறானா, உங்க தாத்தா என்ன வேலை பாக்குறாரு அப்படின்னு. எங்க தாத்தா ஊர் காவலர் வேலை பார்த்தான்னு சொல்றா. இளவரசன் உடனே என்ன கேக்குறானா, அப்பனா இதெல்லாம் வேற்றுகிரக வாசிகளோட வேலையான்னு கேக்குறான். உடனே அவன் திருக்கா முருக்கான முழிக்கிறான், சுத்தி இருக்கானுங்க எல்லாமே அவனதான் பாக்குறானுங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றான். ஹீரோயினி உடனே, உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லதான், ஆனா நான் உன கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இவங்க எல்லாத்துக்கும் கதவை தட்டுற மாதிரி ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது டக்கு டக்குன்னு. சரின்னு போயிட்டு கதவை திறந்து பாக்குறானுங்க. இவங்களோட ஆளு ஒருத்தன் தொப்புன்னு உள்ள விழுறான். உள்ள தூக்கிட்டு வந்து இவனை படுக்க வச்சு என்னாச்சுன்னு கேக்குறானுங்க. இந்த மிருகங்கள்லாம் ரொம்ப கொடூரமான மிருகம், நான் ராணுவத்துல இருக்கும்போது தான் இந்த மாதிரி மிருகங்கள்லாம் பாத்திருக்கேன்னு சொல்லி அவனோட குரு சொல்றாரு. இந்த விஷயத்த சொல்லிட்டு குரு அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு. இந்த விஷயத்த குரு உங்கள்ட்ட சொல்ல சொல்றாருன்னு சொல்லிட்டு இவனும் அந்த இடத்துல இறந்து போயிடறான். இவனுங்க இருக்க இந்த வீட்டுக்குள்ள ஜன்னலை உடைச்சிட்டு அந்த எல்லா பறவை உயிரினர்கள் வருது. இவன் உடனே இளவரசன் கழுத்துல கத்திய வச்சு இவனை கொன்னா எல்லாம் சரியா பேருன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இளவரசனுக்கு நேரா இங்க பறந்துகிட்டு இருக்க அந்த குட்டி உயிரினங்கள்லாம் நேரா வருது. இவர் டக்குன்னு நவுற அவன் மூஞ்சில எல்லாம் கடிக்குது. இதெல்லாம் பார்த்து ஒரு பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன பார்த்து சிரிப்புன்னு அவன் கையில வச்சிருந்த ஒரு வாழால வெட்ட போறப்ப இந்த அல்ல கைப்பைய வாழால இவன் கைய ஒரே வெட்டா வெட்டிட்டான். இவனுங்க சாப்பிட்டுட்டு இருந்த டேபிள்ல அந்த குட்டி உயிரினை வந்து உட்காருது. அந்த பொண்ணு அதை உத்து உத்து பாத்துட்டு இருக்கா. அது வாய திறக்கும் போது ஏதோ ஒரு நட்சத்திர வடிவில் இருக்குன்னு நல்லா உத்து பாக்குறா. கரெக்டா அவன் மூஞ்சில அது போய் ஒட்டிக்குது. துள்ளி துடிக்க கத்துறா, யாராலையும் காப்பாத்த முடியல. அதுவா கீழே விழுந்த பிறகு தன்னோட பாக்கெட்ல இருந்த ஒரு கண்ணாடி எடுத்து அவன் மூஞ்ச பாக்குறா. என்னோட அழகே போச்சுன்னு சொல்லி அழுதுட்டு தன்னோட தலையில இருந்த ஒரு பின் எடுத்து அவன் மார்பகத்துல குத்தி அவடே இறந்து போயிடறா. இங்க படுத்திருந்தவ எந்திரிச்சு எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றான். ஏன்னா உங்களை அழிக்க வந்த அரக்க கூட்டமே நாங்க தான் சொல்லிட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அப்போ இந்த அரசவையில வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு பையனை கத்தியால குத்தி கொலை பண்ணிடுறான். அடுத்ததா இவங்கள பாத்துட்டு நீங்க மட்டும் தப்பிச்சிட்டோம்னு நினைக்காதீங்க, உங்களுக்கும் இதே கைதான் சொல்லிட்டு அப்போ இவனே இந்த மிருக ரூபமா மாறி துரத்துறப்போ இவனுங்க எல்லாம் இது ரொம்ப ஆபத்து அப்படியே தப்பிச்சிடலாம் எல்லாம் பின்னாடி போறானுங்க. வெளியே போயிட்டு கதவை சாத்துற சமயத்துல தான் ஹீரோயினி மாட்டிக்கிறா. அந்த மிருகத்தோட வாயிலிருந்து வந்த ரெண்டு வில்லம்பு ஹீரோயினி முதுகுலே குத்தி அந்த இடத்துல மண்டிட்டு வாயிலிருந்து ரத்தமா கொட்டுது. இருந்தாலும் அவங்கள நீங்க எப்படியாவது தப்பிச்சிருங்க, ஊர் மக்களை காப்பாத்தணும்னு சொல்றா. அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை சாத்திட்டு அந்த இடத்து உள்ளே செத்து போயிடறா. சரி வாங்க தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவனுங்க ரெண்டு பேரும் அந்த குட்டி பையனோட மூணு பேர் வெளியே வரானுங்க. வெளியே வந்து பாக்கும்போது இந்த அரசன் என்ன சொல்றான், எனக்காக இவ்வளவு மக்கள் இறந்திருக்காங்கன்னு சொல்றான். அவனுங்களுக்கு நேரா இருக்கும் புகைக்குள்ள இருந்து பாக்கும்போது தான் அவங்களோட ஆளுங்களா வரானுங்க. ஒரு வழியா அவனுங்களும் இந்த கொடிய வகை உயிரினத்தை துரத்திட்டானுங்க. இதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறானுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த படத்துல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். பை பை.